ஹலோ காய்ஸ், நம்ம ரூமு பயமாரிலாம் சாப்பிட இறங்கின்றதும் நேற்ற போல் இன்றைக்கி ஒரு சாப்பாடு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, வெயில் தாங்க முடியல, வெயில் அம்மா சரியான வெயில். இது லொக்கேஷன் கத்தார். ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்கே வெயில் தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? சரியான வெயில். அப்படியே போகிறோம், இன்னைக்கு சாப்பிட்டு இன்னும் சேம் அம்மா ரெஸ்டாரண்ட் பாருங்க. இந்த ஆளெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை செய்த ஆளோ தெரியுமா? ஆரஞ்சு கலரில் வர்றாரு பாருங்க, ஆரஞ்சு கலர். வாழ்க்கையை வறுத்து வேலை செய்த ஆள்களாக்கி இவங்க எல்லாம். ஆனால் ஊரில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், பையன் கத்தாரில் இருக்கான், கத்தாரில் இருக்கான். கத்தாரில் என்ன பாடுபடுதான் நம்மளுக்கு ஏன் தெரியும். சொந்த பந்தத்தையெல்லாம் விட்டு ஒரு கல்யாணம், ஒரு இறப்பு, ஒரு பிறப்பு, அது கூட எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போக வழி இல்லை. அப்படி ஊருக்கு எமர்ஜென்சிக்கு போகணுன்னாலும் டிக்கெட் ரேட்டு வரும் 70,000-80,000. என்ன செய்ய இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஊரில் இன்னும் நிறைய விஷயம் உண்டு. எல்லோரும் சொல்லுவார், எனக்கு மோ வேலையில் இருந்தான், மோ வேலையில் இருந்தான். ஒருத்தனுக்கு வேலை இல்லை இங்கே, ஒருத்தனுக்கு வேலை இல்லை. எல்லாம் ரூமில் அங்கே கிடக்குது. ஆனால் யாருக்கு அம்மா மாதிரும் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டார். என்னோ டாக்டர் படிச்சுட்டுருந்தா என்னமோ, என்னமோ அங்கே அங்கே கத்தாரி மினிஸ்டருக்கு தம்பி இப்படிலாம் பேசுவார். நம்ம மைண்டில் ஏற்றவே கூடாது. நம்ம ஊரில் எப்படி நம்ம வடக்கான பாகமோ. இந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்து போச்சு. நம்ம ஊரில் எல்லாம் ஹிந்திக்கார மாதிரிலாம் போனால் நம்ம ஹிந்திக்கார மாதிரி இப்படி பார்க்குவோம். ஆனால் இங்கே நம்மளையே அப்படியா பார்க்குவார். இது ஏன் சொல்லுதோ, சின்ன மக்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தா இன்னிலேருந்து திருந்துங்க. நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்ததெல்லாம் மேட்டர் இல்லை, இன்னிலேருந்து திருந்துங்க. நீங்கள் இன்னிலேருந்து திருந்தணும்னு நான் எப்படி தெரியுமா? எல்லா மனுஷங்களையும் ஒரே போல பாருங்க. சாதி பார்த்து நாங்கள் பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம். பாத்திரா காய்ஸ், இங்கே கடையில் வேலை செய்தவனே இப்படி இருக்குதான். நம்ம என்ன செய்ய, நம்ம லோலோ லோனு ரோட்டில் நடக்குதோ. இதுவரை பிளான் இல்லை என்ன சாப்பிட்லாம்னு. என்ன சாப்பிட்லாம்? பிரியாணி. பிரியாணி, ஓகே. இப்போ தான் பிளான் பிரியாணி சாப்பிடுது. ஆ, சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் வேஸ்ட்டு. நார்மல் பிரியாணிக்கு உள்ள இறைச்சியை பொறிச்சு வச்சு தரலாம். ஏட்டா சிக்கன் 65 பிரியாணி. ஆ, நாட் பேட், பட் நாட் பெட்டர், ஜஸ்ட் குட். ஓகே, ரோடு கிராஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் வந்தாச்சு. ஆ, சொன்ன கடை வந்தாச்சு. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் எங்களுக்கு. நான் இருதா அம்மா உணவகம். இங்கே நான் போகிறோம் சாப்பிட. ஓகே, நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்தாச்சு. ஓகே, வி ஆர் கிராசிங் த ரோட். வி ஆர் ஜஸ்ட் கிராசிங் த ரோட். ரோடு கிராஸ் பண்ண முடியல, ஃபுல்லு வண்டி, ஃபுல்லாக வண்டி, வண்டி வந்துட்டே இருக்குது. ரோடு கிராஸ் பண்ண முடியல, இந்த வெயிலில் நிற்கிதோம் நாங்கள். அப்பா, ஆ, நான் வார இந்த லேண்ட்ஸர் கழிஞ்சு கிராஸ் பண்ண வேண்டியது. வாய்ப்பில்லை ராஜா. நல்ல ஒரு அண்ணன் நம்மளுக்கு வழி தந்து. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு. நம்மளை அனுப்பி விட்டது. சரி, அடுத்து ஷாப்பை போக வேண்டிய நான் சாப்பிடறது. இது வியூ, இங்க உள்ள கடை எல்லாம் இதுயா. இதுவா? என்னதோ இங்க பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பைக்கு, சூப்பர் பைக் எல்லாம் இருக்குதே, அதெல்லாம் இங்க டெலிவரி பைக். இங்க உள்ள சூப்பர் பைக் எல்லாம் யாராலையும் பார்க்க கூட முடியாது, அப்படி இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்குள்ள மறுபடியும் அம்மா ரெஸ்டாரண்ட். ஓகே, உள்ள போறோம் சாப்பிட. உள்ள ஒரு ஒருத்தங்களா டேரியாச்சு. ஓகே,
இன்சைட் தி ஷாப் ஓபன்னா. ஆமா ப்ரோ, நம்ம நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருந்தாரு பாருங்க. யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான், ராக்கி பாய், விஜய் சேதுபதி, கார்த்தி, சிவகார்த்திகேயன், விஜய், அஜித், ஷியான், சூர்யா, தனுஷ், எஸ்டிஆர். அந்த பக்கம் எண்டில் கமலஹாசனை வச்சிருக்குது, கிளியரா தெரியுதா? சேனல் ஓனர். இவர் தான், இவருக்கு இதான் வேலை. அதான் இது எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆணியா புடுங்க வேணாம். இவங்க முகரக்கிட்டங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையடா. இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். சரி ப்ரோ, சாப்பிடுவோம், சாப்பிடும் போது அடுத்த வீடியோ போடலாம். இங்கே உட்கார போகிறோம், நீங்கள் லேட்டஸ்ட் பொசிஷன் பிளேஸ். சிக்கன் சம்பவம் ஒன்று பார்ப்போம். ஒரு ஆளுக்கு மட்டும் வீட்டு அடுத்து பிரியாணி எடுத்தாச்சு. பிரியாணி பேரு ஆம்பூர் பிரியாணி. நான் அவர் டைலாக் சொல்லுது, ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர் பெட்டையில் உள்ள நாய்க்கேன் கிடைக்கணும்னா அந்த நாய்க்கு எனக்கு கிடைக்கும். அந்த டைலாக் இப்போ தான் ஞாபகம் வர. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கும், நேற்றுக்கு நல்லா இருந்தது, இன்னும் எப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ 44 மணி அடிக்கலையா? மணி இப்போ அடிக்க ஜீரக மிட்டாய், ஜீரக மிட்டாய் பாருங்க, ஜீரக மிட்டாய். எனக்கு மணி, எனக்கு ஜீரக மிட்டாய். ஃபுட்டு நல்லா இருந்தா அவங்கள என்கரேஜ் பண்ணது தாண்டி ஒரு மணி எடுக்கணும். நம்ம அடுத்தது ஃபுட் அண்ட் சர்வீஸ் அப்போ ஒரு நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் போகிறோம். கத்தாரில் ஓகே, ஏன்னா இந்த வெயில் ஏன் அப்படி இருக்கும் அந்த ஹீட்டு? ஸோ இது ஃபெப்ரவரி, இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, இந்த மோஸ்ட்லி இந்த 6 மந்த்ஸும் செம கூலாக இருக்கும். பேலன்ஸ் 6 மந்த்து அந்த கூலுக்கு மிஞ்சின ஹாட்டு. ஒரு ஷாப்பில் யார் ஒயர்லெஸ் மைக் உண்டான்னு கேட்க போகிறோம். அந்த இடத்துல உள்ள பிளான்